ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம், இதெல்லாம் ஒர்த்தா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஸ்கின் கேருக்கு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கெல்லாம் கொண்டு போய் உங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இல்லாமல் கூட நம்ம ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் அதுவும் எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் சமயத்தில் வந்து நிறைய ரியலைஸ் பண்ண விஷயம் வந்து இந்த மினிமலிசம் அப்படிங்கிறது. ஸோ தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வாங்கி கூச்சிக்கிட்டே இருக்க வேணாம். எஸ்பெஷலி ஸ்கின் கேருக்கு வரும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஓகே நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டால் தான் நம்ம ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ஒரு ரொட்டீன் வச்சு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுல தான் உங்கள் ஸ்கின் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறதுல இருக்குது. ஸோ நான் சொல்ல போகிற இந்த 10 ப்ராடக்ட் வந்து நான் வந்து கண்டிப்பாக இனிமேல் வாங்குவேனா வாங்க மாட்டாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்கின் கேர், அதாவது நிறைய இருக்குது, பியூட்டிலையும் எடுத்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கின் கேரில் இருக்க ஒரு 10 ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து உங்கள் காசை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து நான் இதை போன வீடியோலையுமே நான் சொல்லியிருந்தேன், ஐ க்ரீம். ஸோ ஐ க்ரீம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தனியாக ஒரு ஐ க்ரீம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அது கண்டிப்பாக கிடையாது. என்னோடய லாஸ்ட் வீடியோலையும் நான் இதை மென்ஷன் பண்ணேன், ஐ க்ரீம் அப்படிங்கிறது வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ இருக்குது. இப்போ நான் கெஃபைன் சொல்யூஷன் பற்றி பண்ணேன். கெஃபைன் சொல்யூஷன் எதுக்காக அப்படின்னா, அண்டர் ஐ பஃபினஸையும் டார்க் சர்க்கிள்ஸையும் டார்கெட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து ஆர்டினரி கெஃபைன் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டுமே கிடையாது, ரொம்ப அஃபோர்டபுள் பட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட், ரொம்ப எஃபெக்டிவான ப்ராடக்ட்டுன்றனால தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐ க்ரீமில் கொண்டு போய் உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மாய்ஸ்சரைசரை தான் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவான கண்டெய்னரில் உங்களுக்கு கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற க்ரீமையே வந்து நீங்கள் ஐஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகாத வரைக்கும் நீங்கள் அதே க்ரீமை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஐ க்ரீம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வெறும் ஹைட்ரேஷன் கொடுக்கறது மட்டும்தான் அதோடய வேலையாக இருக்கும். அந்த ஹைட்ரேஷன் நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர்லேயே கிடச்சிருது இல்லைங்களா. ஸோ அதனால் தனியாக கொண்டு போய் ஐ க்ரீமுக்கு நீங்கள் காசை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதுவும் எக்ஸ்பென்சிவான ஐ க்ரீமுக்கு நீங்கள் காசே கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, லிப் ஸ்க்ரப். என் வாழ்க்கையில் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு வாட்டி தான் நான் லிப் ஸ்க்ரப் நான் வாங்கியிருக்கேன். லிப் ஸ்க்ரப் அப்படின்னோடனே நான் என்ன நினச்சேன், ஓகே நம்ம வந்து லிப்ஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ப்ராடக்ட் போட்டு ஸ்பெசிஃபிக்காக கேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பட் அது ஒன்றுமே கிடையாது. சுகரையும் ஒரு ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ராக்ரன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு டப்பாவில் கொடுத்தது தான் வந்து லிப் ஸ்க்ரப். அது ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். சுகர் இருக்குது இல்லைங்களா, சுகரும் கோகனட் ஆயிலும் வச்சு. ஏன்னா நீங்கள் இந்த லிப் ஸ்க்ரப்பை வாரத்துக்கு ஒருக்கா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், நீங்கள் போட்டு போட்டு தேய்க்க முடியாது. ஸோ வாரத்துக்கு ஒருக்கா தான் நீங்கள் அந்த லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஹோம்லேயே டிஐஒய்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக லிப் ஸ்க்ரப் வந்து டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லிப் ஸ்க்ரப் தான் பாயிண்ட் நம்பர் 2. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து அதோட ஒரு பேரண்ட் வேர்ஷன் தான் வந்து பாடி ஸ்க்ரப். எனக்கு பாடி ஸ்க்ரப்புக்கெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா தான் வந்து ஏண்டா இப்படி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு தான் இருக்கும். பாடி ஸ்க்ரப்புக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் தனியாக காசை கொடுக்கணும் அப்படிங்கிறதே அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நேச்சுரலான ஆயில்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. உங்கள் பாடி தான் வந்து உங்கள் ஸ்கின், பாடியில் இருக்க ஸ்கின் தான் வந்து உடம்புலேயே லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி இல்லைங்களா. ஸோ அதுலேயே வந்து நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும். நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின், உங்கள் பாடியை வந்து அந்த ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் அது எப்போயுமே ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே போய் உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரம் சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. பாடி ஸ்க்ரப் ஆக்சுவலாக ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுறது நல்லது தான். அதுக்கு வந்து நீங்கள் வீட்லேயே ஒரு வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டிக்கு பண்ணிங்கன்னா கூட போதும். இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் பாத்தெல்லாம் எடுக்கும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிச்சிங்கனாவே போதும். அதுக்குமே சேம் டிஐஒய் தான். இந்த சுகர் கொஞ்சம், கோகோனட் ஆயில் கொஞ்சம், இல்லை சுகர் அண்ட் ஹனி ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை காஃபி பவுடர் ஸ்க்ரப் கூட வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே பண்ணலாம்.
நான் அந்த பிராண்ட் பேர் சொல்ல விரும்பல, பட் காஃபி யூஸ் பண்ணி அந்த பிராண்ட் வந்துச்சு. அதில் பாடி ஸ்க்ரப்புக்கு வந்து அவ்வளோ பியூட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்க, பட் இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ பாடி ஸ்க்ரப்புக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போய் உங்கள் காசை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் வந்து மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாடி ஸ்க்ரப் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாடி ஸ்க்ரப்புக்கும் சரி லிப் ஸ்க்ரப்புக்கும் சரி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 3. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, பிளாக் ஹெட் ரிமூவருக்கு இந்த நோஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் மணி தான். நான் என்னோடய வீடியோ பிளாக் ஹெட் ரிமூவரில் கூட சொல்லியிருந்தேன், அது வந்து டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான் இந்த நோஸ் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? ஏன்னா அது வந்து அந்த டாப் லேயரில் இருக்க அந்த பிளாக் ஹெட்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். எப்பயுமே வந்து பிளாக் ஹெட்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா, டர்ட், ஆயில், பொல்யூஷன் இதெல்லாமே அக்யூமுலேட் ஆகுறதுனால தான் இந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த ஒரு 2-3 நிமிஷம் அந்த ட்ரிப்பை வச்சு எடுக்கிறதுனால அது எல்லாமே உடனே எல்லாம் வந்துடாது, சரிங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் போய் ஒரு காசை கொண்டு போய் கொடுத்து அதை உங்கள் மூக்கில் வச்சு எடுக்கணும். ஸோ அது வந்து தேவையே இல்லாத ப்ராசஸ். இன்னொன்று, அது வந்து ரொம்ப ஹார்ம் தான் பண்ணும். ஆக்சுவலாக நல்லதை விட அது வந்து கெட்டது தான் பண்ணுது உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் எடுக்க வேணாம். ஏன்னா டாப் லேயரை மட்டும்தான் எடுக்கும், இருக்க மிச்சம் இருக்கிற அந்த டர்ட்டு ஆயில் எல்லாமே அப்படியே தான் கீழே இருக்கும். ஸோ ஒன்றுமே தெரியாது அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து, அது ஃப்ரெஷ்ஷாக ஓகே எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு இருக்கும், பட் ஒன்றுமே வராது, சரிங்களா? அந்த நோஸ் ட்ரிப்பு, அந்த பிளாக் ஹெட் ரிமூவர் அப்படின்னு மூக்கில் ஒட்டி அட்வர்டைஸ்மெண்ட் வரதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 4. அடுத்தது ஃபிஃப்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட், சரிங்களா? அந்த செல்லுலைட் க்ரீம் அண்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் க்ரீம் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து சும்மா சாதாரண விலைக்கெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக விலை ஜாஸ்தியாக தான் வச்சுருப்பாங்க. பட் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, செல்லுலைட் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பாடியோட ப்ராப்ளம், சரிங்களா? உங்கள் பாடியில் இன்டர்னலாக நடக்கிற சேஞ்சஸ்னால வர்றது தான் இந்த ப்ராப்ளம். அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு க்ரீமை போட்டு அந்த இடத்துல மட்டும் அதை அழிய வச்சுறவெல்லாம் முடியாது, இந்த செல்லுலைட்ஸ் எல்லாம், சரிங்களா? அதுக்கு வந்து ப்ராப்பரான ஹெல்த்தி டயட் ரொட்டீன் வேணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த செல்லுலைட்ஸ் ப்ராப்ளம்க்கு வந்து ஆக்சுவலாக ரெட்டினாய்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் தான் எஃபெக்டிவ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த க்ரீம்னாலையும் ஸ்ட்ரெச் மார்க்ஸையோ செல்லுலைட்ஸையோ போக்கவே முடியாது. இன்னொன்று ஈஸியான ஆப்ஷன், ரொம்ப அஃபோர்டபுளான ஆப்ஷன், நீங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விட்டமின் இ ஆயில் இருக்குது இல்லைங்களா, விட்டமின் இ டேப்லெட்ஸ் நான் ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன், அதை நீங்கள் வந்து டெய்லியும் நைட் வந்து நீங்கள் வந்து பூசிட்டு படுக்கலாம். பட்டர், கொக்கோ பட்டர் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து பாடி லோஷன் கூட நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்க முடியுமே தவிர அதை வந்து கம்ப்ளீட்டாக போக்க முடியாது. ஸோ செல்லுலைட் ஸ்க்ரீமுக்கும் ஸ்ட்ரெச் மாஸ்க் க்ரீமுக்கும் கொண்டு போய் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. எந்த க்ரீம்னாலையும் அது போகவே போகாது. அதுதான் பாயிண்ட் நம்பர் 5. நெக்ஸ்ட் 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் பெடிக்கியூர்க்கெல்லாம் போகிறீங்க இல்லை, இப்போல்லாம் நிறையா நெயில் ஷாப்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நெயில்ஸ் நெயில் பாலிஷ் அடிக்கிறது கடையெல்லாம் வந்துருச்சு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சியாக வச்சுருப்பாங்க, ஃபுட் ஸ்க்ரப்ஸ், ஃபுட் க்ரீம்ஸ் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க, இன்னொன்று ஷேவிங் க்ரீம்ஸ் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியான பாடி பார்ட்ஸ்க்கெல்லாம் க்ரீம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் என்றைக்குமே நீங்கள் நம்பிடாதீங்க, ஃபுட்டுக்கு தனியாக க்ரீம் தேவையே கிடையாது. அப்படி உங்களுக்கு ஃபுட்டுக்கு க்ரீம் வேணும், உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஆப்ஷன் வேஸ்லின். வேஸ்லின் தவிர ஒரு பெரிய லைஃப் சேவர் எதுவுமே கிடையாது. அந்த ஃபுட் க்ரீம்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறது இந்த பாதத்தோட சிம்பிள் போட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாமே வந்து பியூர் அண்ட் பியூர் மார்க்கெட்டிங் தான். ஃபுட்டுக்குன்னு தனியாக க்ரீம்லாம் தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே வந்து பாடி லோஷன் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, உங்கள் பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். எப்பயுமே குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு நல்ல பாடி லோஷனை நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, காலுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, நைட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த பாடி லோஷனையே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேஸ்லின் எதுவுமே இல்லையா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வேஸ்லின் அப்ளை பண்ணுங்கள். வேஸ்லினுமே என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கோகோனட் ஆயில் தடவிட்டு படுங்க, அதுவே வந்து போதும். தனித்தனியாக இந்த ஃபுட்டுக்கு க்ரீமு, ஷேவிங் க்ரீமு இதெல்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் க்ரீம் வாங்கி உங்கள் வேனிட்டி டெஸ்க்கை வந்து நீங்கள் வந்து நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், இதுக்கு தனி ப்ராடக்ட், அதுக்கு தனி ப்ராடக்ட் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இதுக்கு க்ரீம் அதுக்கு க்ரீம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆயில் ப்ளோட்டிங் ஷீட்ஸ். இது வந்து மோஸ்ட்லி இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன், ஆயில் ப்ளோட்டிங் ஷீட்ஸ்லாம் வந்து எப்பயுமே அவங்க ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஸோ எங்கேயாவது வெயிலில் நடந்து போகிறாங்க அப்படின்னா உடனே ஆயில் செக்ரீட் ஆச்சா உடனே ஒரு ஷீட் எடுப்பாங்க, எடுத்து தேய்ச்சி எடுப்பாங்க, அவங்க உடனே அதை கசக்கி வீசிடுவாங்க. பியூர்லி சொல்கிறேன், வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா அந்த ஆயில் ப்ளோட்டிங் ஷீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே வேலையை நார்மல் டிஷ்யூவே பண்ணும். நார்மல் டிஷ்யூ பார்த்திங்கன்னா
$1-$2 கிடைக்கும். அதே வேலையை தான் இதுவும் பண்ணுது, சரிங்களா? ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போய் ஆயில் ப்ளோட்டிங் ஷீட்ஸ் நான் வச்சுருக்கேன், எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, இந்த ஆயில் ப்ளோட்டிங் ஷீட்ஸ் எல்லாமே, இந்த ப்ளோட்டிங் ஷீட்ஸ் எல்லாமே என்னால் வெளியவே போக முடியாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் காசே கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி இது வந்து ஆயிலி ஸ்கினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாயிண்ட், சரிங்களா? எய்த் ஒன் என்ன அப்படின்னா, இந்த மிஸ்டேக் வந்து நானுமே ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசன்ட் டைம்ஸ் வரைக்குமே நான் வந்து இந்த தப்பை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா, மேக்கப் ரிமூவருக்கு மிசலார் வாட்டர் யூஸ் பண்ணுற தப்பை நான் பண்ணிகிட்டு தான் இருந்தேன், சரிங்களா? ஆனால் இப்போ வந்து நான் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுறேன், மிசலார் வாட்டர் இஸ் அ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணி. மிசலார் வாட்டர் அப்படிங்கிறது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, இந்த மேக்கப் ரிமூவரை வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தேன். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம், ஸ்டேஜ் பர்ஃபார்மர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த காஸ்ட்யூம் சேஞ்ச் அப்போ, மேக்கோவர் சேஞ்ச் அப்போ அவங்களுக்கு வந்து தண்ணிக்கு வந்து ஆக்சஸ் இருக்காது, வாட்டரில் போய் மூஞ்சி கழுவுறதுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ அதுக்காக ஈஸியான ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சது தான் இந்த மிசலார் வாட்டர். மற்றபடி இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது பண்ணும், இதை நீங்கள் கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடையாது இந்த மிசலார் வாட்டர் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் அந்த மிசலார் வாட்டர் யூஸ் பண்ணும்போது, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன், நான் ஒரு ஒரு வாட்டியும் என்னோடய ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், ஃபேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காகட்டும், குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 4 காட்டன் பேடாவது வேணும், சரிங்களா? ஸோ 4 காட்டன் பேடையுமே நான் போட்டு என் ஸ்கின்ல போட்டு அழித்து தேய்ச்சி, ஸோ நான் வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து இவ்வளோ நாள் நான் வந்து கெட்டது தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். இன்னொன்று, மிசலார் வாட்டரில் நிறைய மிசலார் வாட்டர்ஸில் ஆல்கஹால்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ராக்ரன்சஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஒரு அவசியம் இல்லாத ப்ராடக்ட் அப்படின் தான் நான் வந்து இந்த மிசலார் வாட்டரை சொல்லுவேன். மறுபடியும் சொல்கிறேன், இதுவுமே ஒரு விதமான ஒரு பிராண்டிங், ஒரு மார்க்கெட்டிங், அதுதான். இதை நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்கள் மேக்கப் போகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் மிசலார் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் கூட வைப்ஸ் யூஸ் பண்ணுவேன். வைப்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணணும். கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கிளென்சர் யூஸ் பண்ணாதான் என்னோடய ஃபுல் மேக்கப்பும் ரிமூவ் ஆகும். அதுக்கு நான் எதுக்கு வாட்டரில் ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு வைப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளென்சருக்கு போகிறேன்? ஸோ ஆல் யூ நீட், உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் ஆயில் இல்லை ஒரு கிளென்சிங் பாம், அடுத்தது ஒரு நல்ல கிளென்சர், இது ரெண்டு மட்டும் இருந்தாவே போதும். ஸோ நீங்கள் மிசலார் வாட்டரில் கொண்டு போய் உங்கள் காசை என்றைக்குமே நீங்கள் கொடுக்காதீங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 8. அடுத்தது 9th ப்ராடக்ட், யூஸ்லெஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சிவான கிளென்சர். ஸோ இது வந்து ஒரு விதமான பிராண்டிங் தான். ஓகே, நான் வந்து ஒரு ட்ரக் ஸ்டோர் கிளென்சர் வச்சுருக்கேன். ட்ரக் ஸ்டோர் அப்படின்னா நிறையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கூட அந்த மாதிரி கிளென்சர்ஸ்லாம் இருக்கும், அதுதான் ட்ரக் ஸ்டோர், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய கிளென்சர்ஸை விட்டுட்டு நான் போய் ஒரு பெரிய மாலில் போய் ஒரு பெரிய பிராண்டோட கிளென்சர் வாங்கினா தான் என் ஃபேஸில் இருக்க அழுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து சுத்தமான பொய், சரிங்களா? ஏன்னா நிறைய அஃபோர்டபுள் கிளென்சர்ஸ் வந்துருச்சு. கிளென்சரோட வேலை வந்து ஒரு 2 minutes தான் உங்கள் ஸ்கின்னுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போட போகிற உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த காசை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி கிளென்சரோட வேலை உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க டர்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஒன்று தான் அந்த கிளென்சர் பண்ணுற வேலை. அந்த 2 minutes பண்ண போகிற வேலைக்காக நீங்கள் கொண்டு போய் உங்கள் காசை கொண்டு போய் ஒரு எக்ஸ்பென்சிவான கிளென்சரில் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ஒரு சாதாரண கிளென்சரையும் ஒரு காஸ்ட்லியான கிளென்சரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃபார்முலேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அவங்க என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த டப்பாவுக்கு காசு வாங்குவாங்க, அதில் ஆட் பண்ண போகிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு காசு வாங்குவாங்க, அந்த அந்த ஒரு லக்ஸூரியஸ் அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் சென்ட்டு ஸ்மெல் கொடுக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் அவங்க எக்ஸ்ட்ரா காசு போடுறது. ஸோ கிளென்சர் அப்படிங்கு வரும்போது, எஸ்பெஷலி மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு நான் சொல்ல, பட் கிளென்சர் அப்படின்னு வரும்போது சாதாரண கிளென்சர், உங்கள் ஸ்கின்னு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்ன கிளென்சர் சூட் ஆகுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். எக்ஸ்பென்சிவ் கிளென்சருக்கு நீங்கள் கொண்டு போய் உங்கள் காசை கொடுக்காதீங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 9. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு வருவோம். ஹேர்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் நான் ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். ஹேர் கேரில் ஹேர் மாஸ்க் அப்படின்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, காசை கொண்டு போய். அது வந்து எஸ்பெஷலி என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹேர் மாஸ்க் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க வாரத்தில். ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லியும் போடுற வேண்டிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க.
அதே மாதிரி தான் ஐக்ரீமுக்கு சொன்ன மாதிரி தான், அன்லஸ் அண்ட் அன்டல் உங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ இருக்குது உங்கள் ஹேரில், கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் வேணும், எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டிங்க்காகவோ நீங்கள் அந்த பிராண்டுக்காகவோ கொண்டு போய் அந்த ஹேர் மாஸ்க்குக்கு நீங்கள் காசு கொடுக்காதீங்க. வீட்லேயே நிறைய டிஐஒய் பேக்ஸ் இருக்குது, எக் ஒயிட் போடலாம், பனானா பேக் போடலாம், ரைஸ் வாட்டர் பேக் போடலாம், இது எல்லாமே வந்து அதே வேலையை தான் பண்ண போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கண்டிஷ்னரும் ஹேர் மாஸ்க்குமே வந்து கிட்டத்தட்ட 70-80% வந்து ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். உங்கள் சாஃப்ட் ஹேரை சாஃப்ட் ஆக்கிறது, ஸ்மூத் ஆக்கிறது, பிரேக்கேஜ் தடுக்கிறது, இது எல்லாமே கண்டிஷ்னர்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டிஷ்னரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் மணியை, பட் ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கின் கேரில் இருக்க ஒரு 10 ப்ராடக்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனால் மறுபடியும் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இதே மாதிரி இருக்க வேஸ்ட் ஆஃப் மணி ப்ராடக்ட்ஸுக்கும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பை பை.